ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ்மா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி வீட்லேயே பவுச்சு செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஓஎஸ்பி ஷீட் எடுத்துக்கிறேன். ஒன்று வச்சு கூட பண்ணலாம், நான் ரெண்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஹாட் க்ளூ எடுத்துட்டு சைடில் மூணு சைடு மட்டும் ஒட்டணும். ஒரு சைட் கேப் விட்டுட்டு உங்கள்கிட்ட எந்த கம் இருக்கோ அதை வச்சு ஒட்டிக்கோங்க. இந்தமாரி ஒட்டணும். நான் எல்லா சைடும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இந்தமாரி கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்குள்ளே எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பெயிண்ட்டு இதில் வர்றது கிளிட்டர் மாரி வர்றதில் போட்டிருக்கேன். அந்த ரெண்டு கலருமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இந்தமாரி போட்டிருக்கேன். இது கூட நான் ஹோம்மேட் கிளிட்டரும் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போட்டுக்கிறேன். இது வந்து சாக்லேட் கவரை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணது தான். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உள்ளே என்னெல்லாம் போடணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த சைடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்தமாரி நான் அந்த ஹாட் க்ளூ வச்சே ஒட்டியிருக்கேன். இதில் நீங்கள் கை வச்சு இப்படி பண்ணலாமல் வந்து எரேசர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட பண்ணலாம். அது ஹீட்டாக இருக்கும், அதனால இந்தமாரி வச்சு கூட பண்ணலாம். இந்தமாரி தான் இருக்கும். இதோட சைடில் இந்தமாரி டேப் ஒட்டணும். வேணால் ஒட்டிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் ஒட்டியிருக்கேன். நான் எல்லா சைடும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணணும். இதில் வந்து ரெண்டு சைடும் இந்தமாரி ஒட்டணும். இந்தமாரி வச்சு ஒட்டியிருக்கேன். நான் இன்னொரு சைடும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இதுலேயும் சைடில் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அந்த சைடும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்கிட்ட ஒரு ஜிப் இருந்துச்சு, அதை நான் ஒட்டியிருக்கேன். வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இந்தமாரி தான் இருக்கும் பவுச்சு. இதுதான் நம்மளோட ட்ரான்ஸ்பரண்ட் பவுச். இது அந்த ஹாட் க்ளூ ஒட்டினதெல்லாம் தெரிஞ்சதுனால நான் இந்தமாரி டேப் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு அது ப்ளெயினாக தெரிஞ்சனால நான் கொஞ்சம் இந்தமாரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன். வேணால் ஒட்டிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நான் இந்தமாரி என்கிட்ட இருந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அந்த ஜிப்லேயும் வந்து இந்தமாரி ஒரு ஃப்ளவர் மாரி என்கிட்ட இருந்துச்சு, அதையும் ஒட்டியிருக்கேன். நம்ம இதில் இன்னொரு மெத்தடும் பார்க்கலாம். இது வந்து ஜிப் இல்லாமல் பண்ணுறது. அதுக்கு வந்து இந்தமாரி ஜிப்லாக் கவர் ரெண்டு எடுத்துட்டு அது மேலே உள்ளது மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் கேப் விட்டே கட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒட்டும் போது. அதுலேயும் ஹாட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒட்டிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் தெரியாமல் அப்படியே ஒட்டிட்டேன். சைடில் வந்து கட் பண்ணி விடணும், அப்போ தான் ஓப்பன் பண்ண முடியும். நான் ஏற்கனவே கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். நான் இன்னொரு சைடும் இந்தமாரி ஒட்டியிருக்கேன்.
நான் அதையும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இதுதான் நம்மளோட இன்னொரு மெத்தட். இது மேலே நிற்கிறத கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது உள்ளே தள்ளி ஒட்டுன்னா ஒன்றும் இல்லை, நான் அப்படியே ஒட்டினால ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அந்தமாரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உள்ள தள்ளி ஒட்டினா இந்தமாரி கட் பண்ண தேவையில்லை. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். நான் ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.